Hello friends, welcome to Dalu Creatives. இன்னைக்கு நம்ம கம்ஃபர்ட் பாட்டில் வச்சு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ஹோல்டர் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்ஃபர்ட் பாட்டில் தான் வேணும்னு இல்லை, லைசால் பாட்டில், டெட்டால் பாட்டில், அப்புறம் ஷாம்பு பாட்டில் இதெல்லாம் வச்சு கூட செய்யலாம். இந்த பாட்டிலில் 10.5 அல்லது 11 சென்டிமீட்டருக்கு நாலு சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். 11 சென்டிமீட்டருக்கு மேலே எடுக்க முடியாது, ஏன்னா இதில் மேலே ஒரு பெண்ட் இருக்குது, அப்போ வந்து நாலு சைடு ஈக்குவல் சைஸாக வராது. மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை சுற்றி பெயிண்ட் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை ஒயிட் கலர்லேயே விடுறதுனால விட்டுக்கலாம். என்கிட்ட ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் இருக்குது, அதனால் நான் ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை அடித்து இதை வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பாக்ஸோட நீளம் அப்புறம் அகலம் ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு அதில் வந்து பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடை மட்டும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளையோட முழு உருவமும் வந்துடும். இப்போது பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டர்ஃப்ளையை இந்த பாக்ஸ் மேலே வச்சு இந்த பட்டர்ஃப்ளையோட மேல் பார்ட்டை மட்டும் அதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்ஸோட ஒரு சைடு மட்டும் பட்டர்ஃப்ளை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு சைடுமே பட்டர்ஃப்ளை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் பெயிண்ட் அடித்து வச்சுருந்த பேப்பர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் எடுத்து ஒட்டிடலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஹோல்டர் நான் ஃபஸ்ட்டு செஞ்சது, இதை சுற்றி பெயிண்டெல்லாம் அடிக்கலை, அந்த பாக்ஸ் அப்படியே ஒயிட் கலர்லேயே விட்டுட்டேன். இதுக்கு பேக் சைடில் வந்து டபுள் சைடு செலோட்டா போட்டு ஒட்டி வச்சுருக்கேன்.
வெயிட்டான திங்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தாங்காது. வெயிட்லெஸ் ஆனது அதாவது சீப்பு, பென்சில் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்க திங்ஸ் மட்டும்தான் வச்சு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அல்லது நம்ம வெயிட்டாக வைக்கணும் அப்படின்னா இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு கம்பி வந்து நெருப்பில் காட்டி சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஹோல்ட் போட்டுக்கலாம். நம்மளில் பலர் மொபைலை சார்ஜ் போட்டுட்டு அந்த மொபைலை சார்ஜரோட ஹெட்டிலேயே வச்சுட்டு போயிடுவோம். இதனால் மொபைல் அடிக்கடி கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஹோல்டரை ஒரு 5-10 நிமிஷம் டைம் ஒதுக்கி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலை சேஃபாக பார்த்துக்கலாம் இன்னுமே கீழே விழாமல். இதே மாதிரி கம்ஃபோர்ட் பாட்டில் வச்சு ரேபிட் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஹோல்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.